மேட்டூரை நோக்கி அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஜாதி மதத்தை கடந்து மக்கள் ஒன்று கூடிய காட்சி மேட்டூர் அணையை மேலும் அழகுபடுத்தியது. காரணம், வனத்தை காத்த மாவீரன் வீரப்பனின் 20வது நினைவு தினம்தான் அது. வீர வணக்கம், வீர வணக்கம், வனத்தை காத்த மாவீரனுக்கு வீர வணக்கம் என்று கர்ஜித்த முழக்கங்கள் உலக்காட்டையே அதிர வைத்தது. போருக்கு தயாராகும் போர் வீரர்களைப் போல ரத்தம் கொதிக்க முழங்கிய கோஷம், ஒவ்வொருவரின் முகத்திலும் வீரப்பனின் சாயல். லட்சியவாதிகள் அழிக்கப்படலாம், ஆனால் அவர்கள் லட்சியம் அழிவதில்லை என்பதை உணர்த்தியது இந்த முழக்கம். தமிழக அதிரடிப்படையால் வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டு 20 ஆண்டுகளை தொட்டுவிட்டது. 1952 தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள கோபிநத்தம் என்னும் செங்கப்பாடியில் பிறந்தார். சிறு சிறு குற்றச் செயலில் ஈடுபட்ட வீரப்பன் திடீரென்று 3 மாநிலங்களின் காடுகளை ஆளும் அரசனாக மாறினார். அதற்கு காரணம் அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் தான் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். தமிழ்நாடு கர்நாடக 2 மாநிலங்களின் சிம்ம சொப்பனமாக மாறிய வீரப்பனை பிடிக்க கூட்டு அதிரடிப்படை களம் இறங்கியது. ஆனால் காட்டை முழுமையாக அறிந்த வீரப்பனை பிடிப்பதில் திக்குமுக்காடி போயினர். ஒருபுறம் அவரை வில்லனாக சித்தரிக்க, மற்றொரு புறம் அவர் வசிக்கும் காட்டுப்பகுதியை சுற்றியுள்ள கிராமத்தினர் காவல் தெய்வமாக கொண்டாடி வந்தனர். இப்படி இருக்க கடந்த 2004 ஆகஸ்ட் 18 தருமபுரி பாப்பாரப்பட்டியில் வீரப்பனை சுற்று கொன்றதாக அதிரடிப்படை கூறியது. கொல்லப்பட்ட பின்பு பல்வேறு குழப்பங்கள், அரசின் எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் தாண்டி வீரப்பன் குடும்பத்தினர் பூர்வீக இடமான மூலக்காட்டில் அடக்கம் செய்தனர். இந்த இடம் அவரின் மூதாதையர் விவசாயம் செய்து வந்த இடம் என்றும், மேட்டூரணை கட்ட இடம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில்தான் கர்நாடக மாநிலம் கோபிநத்தம் என்ற ஊருக்கு சென்று குடியேறினர். அந்த ஊர்தான் வீரப்பனின் சொந்த ஊராக சொல்லப்படுகிறது. அங்கு அடக்கம் செய்தால் பிற்காலத்தில் நினைவை அனுசரிக்க தடைகள் வரும் என்பதை மனதில் கொண்டு இங்கு அடக்கம் செய்துள்ளனர். வீரப்பனின் அண்ணன் மாதையனின் மகன் மணி விபத்தில் உயிரிழந்ததால் அவரின் உடல் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டது. வீரப்பனின் அண்ணன் மாதையின் உடலும் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. 18 காலையில் இருந்தே மக்கள் கூட்டம் மாலை சூடம் பக்தியுடன் படையெடுத்து வந்து வணங்கினார்கள். இளைஞர்கள் சிலர் வீரப்பனை போன்று உடையும் மீசையுமாக வளம் வந்த காட்சி உயிருள்ள வீரப்பனை நினைவுபடுத்தியது. அரசியல் தலைவர்களும் வந்து நினைவலிஞ்சலி செலுத்தினர். வீர வணக்கம், வீர வணக்கம், வனத்தை காத்த மாவீரனுக்கு வீர வணக்கம் என்னும் கோஷம் இன்னும் ஒலித்து கொண்டே இருக்கிறது.